வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். செல் கால் ஜெனரேட் ஆகி நல்லா 2 டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. அங்கேருந்து அப்படியே மேலே ரெக்கவரி பண்ணையில் பை கால் சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இந்த சார்ட்டை பற்றின வீடியோ நம்ம டெய்லி பேங்க் நிஃப்டிலெலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறையா சில்வர் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கால்ஸ் பார்த்து உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து இந்த கமாடிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். அதனால் 12 PM அப்புறம் நமக்கு பார்க்கையில் ஃபஸ்ட்டு வந்த கால் வந்து இந்த பை கால் தான். மார்னிங் மார்க்கெட்டில் ஆக்சுவலி கொஞ்சம் மூவ்மெண்ட்டே இருக்காது, அப்படியே ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போகும். ஒரு 5 நாள் ட்ரேடிங் டேன்னா அதில் நமக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் தான் வந்து மார்னிங் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா மூவ் பண்ணுற டைம் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்காண்டி எப்போயுமே இந்த கமாடிட்டிஸ் வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் இல்லைனா ஈவினிங்கில் நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட், April 21st. நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 12 o'clock அப்புறம் ஃபஸ்ட்டு வந்த கால் அப்படின்னு பார்த்தா இந்த பை கால் தான் ஜெனரேட் ஆயிருக்கு. கால் வரையில் இந்த மாதிரி நமக்கு கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ பை கால்ன்றனால க்ரீன் கலர், ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா செல் கால் அதனால் ரெட் கலர். ஸோ கலர் மாற்றி மாற்றி வரும். ஸோ க்ரீன் ரெட்டுன்ற மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அந்த கேண்டில்ருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்கலாம், அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில்ருந்து ஸ்ட்ரெயிட் லைன், பை அட் 6346, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன், அந்த ரெட் கலர் லைன். ஓகேங்களா? ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி அது மார்க்கெட் மேலே வந்த பை காலாகவும் கீழே வந்த செல் கால்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்து ஜஸ்ட் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். பை கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது. ஒரு 1:35 அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டாரட் நமக்கு ஒரு 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது, 6362. செகண்ட் டாரட் நமக்கு 30 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு ஜெனரேட் ஆன பை கால் பார்த்திங்கன்னா 2 டார்கெட்டையுமே நல்ல ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.